அதிகமா ஸ்கோர் எட்டுறோம்
ரொமான்டிக் பர்சனா இருக்காங்க, யாராவது வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு லேப்டாப் எல்லாம் கிஃப்டா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்க. ஹீரோயினோட செக்ரட்டரி வந்து அவளுக்கு பிடிச்ச ஐடலுடைய கான்சர்ட்டுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. ஹீரோ, அட போமா, எனக்கே யாரும் கிஃப்ட் கொடுக்கல, நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அச்சுச்சோ உனக்கு யாரும் கிஃப்ட் கொடுக்கலையா, சரி உன்னோட ஃப்ரெண்ட் எங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்க, அதுவா அவன் கால்ல இருந்து ஆளை காணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு புலமையிட்டு ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்க. இவளுடைய ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு யுவான் இருக்கான் தெரியுமா, அவனும் சேம் அதே கான்செர்ட்டுக்காக டிக்கெட் வாங்கியிருக்கான் போல இருக்கு. இன்னைக்கு நைட் நான் டிக்கெட் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஐடல பாக்கிறதுக்காக போறேன் என்னோட ஃப்ரெண்டு கூட. யுவானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிது, ஐயோ இவளுக்காக காலில இருந்து நம்ம டிக்கெட் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யுவான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். சோ இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சோ ரொம்ப சோகமா இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு யாரை லவ் பண்றாங்க அப்படின்றதே அவங்களுடைய மனசுக்கு தெரியவே இல்லை, இதனால சோகமா இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட, ஹே என்னப்பா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, ஏன்னா நீ இன்னுமே வந்துட்டு அந்த மேனேஜரை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி மனசுல சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அதுக்கப்புறமா யுவானும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. யுவான் ரொம்ப சோகமா, அட போடா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஆனா சிங்கிளா உட்காந்து செலிப்ரேட் பண்ற பத்தியான்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ செம கடுப்பாயி, அடே லூசு பயலே உன்னா ஹீரோயினோட செக்ரட்டரி லவ் பண்றாடா, உன்னுடைய ப்ரப்போசல்காக தாண்டா அவ வெயிட் பண்றா, போடா போய் சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா சொல்ற உண்மையாவா அப்படின்னு கேட்க ஹீரோ, ஆமா ஆமா அவங்கிட்ட நிறைய தடவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லாம இருந்தேன், இப்போ நீயாவது உன்னுடைய லவ்வை வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு வந்துட்டு சொல்லு போ அப்படின்னு சொல்ல, யுவான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியல அவனால, செமையா சூப்பர் ஹீரோ மாதிரி பறந்து பறந்து நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி ஒரு கான்செர்ட்டுக்கு போயிருக்கா இல்லையா, அந்த கான்செர்ட்டுக்கு நடுவுல அந்த சிங்கர் பாடிக்கிட்டே இருக்கிறப்ப நடுவுல நம்ம யுவான் போயிட்டு ஹீரோயினோட செக்ரட்டரிக்கு ப்ரப்போஸ் பண்ணிடறான், இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் உன்னதான் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய லவ்வை இத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொல்லல, அதுக்கப்புறம் நடுவுல ஸ்கூல விட்டுட்டு போயிட்டேன், அப்புறம் உன்னை தேடாத இடமே கிடையாது, ஒரு நாள் திடீர்னு உன்னை பார்த்தேன், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன், அதுக்காக தான் உன்னோட வீட்லயும் தங்கினேன், தயவு செஞ்சு லவ்வை ஏத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன்ல எல்லாம் அவங்க போட்டோஸ் எல்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்றான். நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி வந்துட்டு இதுதானே எதிர்பார்த்தாங்க, ஓடி போய் நம்ம யுவான ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு லவ் பேர்ட்ஸும் இங்க சேர்ற, சோ இங்க வந்துட்டு அந்த மீட்டிங் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த மீட்டிங்காக வந்துட்டு நிறைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஆபீஸ்ல பண்ணிருப்பாங்க. சோ அதனால நம்ம ஹீரோயின் ஒரு பேனர் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, ஹீரோ சாரி என்னோட வேலையை நீங்க பாக்குறீங்களா, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேனர் எடுக்க போறப்ப நம்ம ஹீரோயினோட கையில லைட்டா வந்துட்டு அடிபட்டுருது. சோ இதனால நம்ம ஹீரோ அர்ஜென்ட் இருந்துட்டா ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா, ஹீரோயினோட ஒரு சின்ன எலும்பு வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்துருக்கு, அதனால நீங்க எந்த ஒரு சின்ன வேலையுமே வந்துட்டு பண்ணக்கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா வந்துட்டு பெருசா வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடும் சொல்ல, ஹீரோ ஹீரோயினுக்கு சாரி சொன்னா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அந்த பேனர்னால நான் அடிச்சதுனால உங்களுக்கு ஆயிடுச்சு, நானே உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்றேன், உங்க வீட்டுக்கு வந்து நானே எல்லாமே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இதான் சாக்குன்னு நம்ம ஹீரோயின் கூட ஒட்டிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல பரவாயில்ல நானே உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் பாஸ், பிளீஸ் பாஸ் ஒத்துக்கோ பாஸ்ன்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயினோட மனசையும் மாத்திட்டாங்க. சோ அடுத்த நாள்ல இருந்து பாக்கணுமே நம்ம ஹீரோயினோட வீட்ல ஹீரோ தான் சமையல், தடபடலா சமையல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கிங்கான அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல லவ் வச்சிருந்தாலும் மனசுல வெளியே எதுவுமே சொல்லிக்காம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு சாப்பாடு பண்ணாலும் கொடுக்குறான், ஹீரோயின் டே இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சாப்பிட, ஆனா உண்மையாவே அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கவனமா கவனிச்சிட்டு இருக்க, ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோடைய உதட்டுக்கிட்ட ஒரு சின்ன சாப்பாடு ஒண்ணு இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை எடுக்க வர, சோ நம்ம ஹீரோக்கு ஒரு மாறி ஆயிடுது, ஏன்னா ஹீரோ சொன்னாலே ஒரு ரொமான்டிக் டச்ன்னு சொல்லிட்டு அந்த ரொமான்டிக் டச் தான் இங்க இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பையன் வேற நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்க, உடனே வந்து நம்ம ஹீரோயின் அப்படி நார்மலா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நடுவுல வந்துட்டு இந்த குழம்பு போட்டுக்கோங்க, இந்தாங்க சாப்பாடு வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, மேனேஜர் என்ன உன்னோட அசிஸ்டன்ட் எந்த நேரத்துல உன் வீட்டுல இருக்கான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல என் கையில அடிபட்டுச்சு, சமைச்சு கொடுக்கறதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோயினோட செக்ரட்டரியும் அதுக்கப்புறமா நம்ம இவனை யுவானியும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வீட்டுல அவங்க லவ்வ சொன்னதுனால சோ ரொம்ப சந்தோஷமா உட்காந்து டிவி எல்லாம் பாத்துக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. நம்ம யுவான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கிஸ் கேட்கிறான், உடனே நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி அடி வாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா ஒரு பார்ல உட்காந்துட்டு இருக்க, ஒரு பொறுக்கி வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஃபிளட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு லாயர் வந்து, டேய் பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா, இந்த மாதிரிதான் வந்துட்டு வழிஞ்சு பேசுவியா, அவங்க மேல நீ கை வைக்க பார்த்த மவனே, நான் ஒரு பெரிய லாயர், உன் மேல கேச போட்டேன்னு வச்சுக்கோயே, ரெண்டு மூணு வருஷம் நீ வந்துட்டு ஜெயிலுக்கு போய் உட்கார வேண்டியதா இருக்கும், மரியாதையே இங்க இருந்து போன் சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்றாங்க. சோ உடனே வந்து இவங்களுக்கும் வந்துட்டு அந்த லாயரை தெரியும் போல இருக்கு, என்னாச்சு நீங்க வந்துட்டு இங்க உட்காந்து இவ்வளவு குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுவா என்னோட ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வந்துட்டு டிவர்ஸ் ஆயிடுச்சு இல்ல, அதனுடைய சோகத்துல தான் உட்காந்து குடிச்சிட்டு
வச்சுக்கன்னு சொல்லிட்டு உண்மையே இவங்க தெரியாதனமா வளரி விட்டுற. ஸோ அந்த லாயரும் என்ன சொல்றீங்க உங்க ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்கும் வந்துட்டு இதாயிடுச்சா பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல, ஸோ இவரு என்ன பண்றாரு, சரி வாங்க நானே உங்களை வீட்டுல வேணா விட்டுட்டுமா ரொம்பவும் வந்துட்டு குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோயினோட கிரஷ் வீட்டுக்கு வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட என்னாச்சு எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்க இந்த நேரம் பார்த்து வீட்டுல காலிங் பில் அடிக்குது. ஹீரோயின் போயிட்டு நான் போய் திறக்கிறேன்றாங்க. உடனே அந்த மேனேஜருக்கு நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோக்கு சம பெரிய ஷாக்கு. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணா திடீர்னு அந்த மேனேஜரை பார்த்துட்டு, வாங்க வாங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ ஹீரோ அவனுடைய வீடு மாதிரி இதோ நான் வந்துட்டு சாப்பாடுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வேணா சமைக்கட்டுமா சார் காபி சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஓவரா பண்ணிட்டு இருக்க. உடனே இந்த மேனேஜர் என்ன சொல்றான், இல்ல இல்ல காமிங்க இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் போயிட்டு நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கிச்சனுக்கு. சோ நம்ம ஹீரோயின் ஹீரோவை திட்டுறாங்க, ஏன்டா அவரை சமைக்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க பாசே அமைதியா இருங்க அவன் எப்படியும் சமைக்கிறேன்ற பேர்ல ஏதாவது நூடுல்ஸ் தான் கொண்டாந்து கிண்டி கொடுப்பான், உங்களுடைய வருங்கால ஹஸ்பண்ட் எப்படி சமைக்கிறான் எப்படி கோளாறு பண்றான்றத நம்ம இங்க இருந்தே உட்காந்து பார்ப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து ஹீரோயின் கிட்ட பேச, இந்த மேனேஜருக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கனால. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. சோ இவங்க அப்படியே வந்துட்டு போதெல்லாம் தெளிஞ்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்துட்டு ஞாபகமே வருது, இவங்க தெரியாதனமா அந்த பெரிய லாயர் கிட்ட இவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கும் இவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆன விஷயத்த வேற உளறி தொலைச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. போயிட்டு மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு நூடுல்ஸ் தான் கொண்டாந்து சமைச்சு தருவான்னு பார்த்தா, ஆனா அவர் வேற லெவல்ல சமைச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் டே நீ சமைச்சதை விட சூப்பரா இருக்கடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வேணும்னே நான் சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டான். சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஹீரோ ஐயோ இவன் ஸ்கோர் பண்ணிடுவான் போல இருக்கே, இவன் என்னடா இந்த மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா பதட்டம் ஆயிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் உட்காந்து வெளி வெளின்னு வெளுத்திட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோடைய மனசுல வந்து பாத்தீங்கன்னா மரண பீதி வெளியில தெரியுது, ஐயோ போச்சா போச்சா அப்படின்ற மாதிரி. சோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, அந்த பெரிய லாயர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுடைய கம்பெனிக்காக தான் நாங்க இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்கோம், நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஆன்லைன்ல வந்துட்டு சேர்ந்து இருக்க மாதிரி தயவு செஞ்சு இதை வெளியே சொல்லிடாதீங்க பிளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ இந்த லாயர் வந்துட்டு நல்லவனா கெட்டவனான்றது தெரியல, ஆனா இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன் நான் ஒன்றும் அவ்வளவு சீப்பானால ஒன்றும் கிடையாது நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்டுல வந்துட்டு அந்த மேனேஜர் பையன் சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறப்போ நம்ம ஹீரோ நடுவுல நம்ம ஹீரோயினுக்கும் அந்த மேனேஜருக்கும் நடுவில் நின்றுட்டு ஓகே ஓகே சார் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் டே நூறா அவரை வழி அனுப்பி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வெளியே போவ. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது, அச்சோ இவங்க வேற வெளியே போயிட்டாங்களே என்ன பேசிட்டு இருப்பாங்க இவங்க, இப்ப இவங்களுடைய பேச்சு நம்ம எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயின் கீழே கூட போயிருக்க மாட்டாங்க, உடனே கால் பண்ணி பாஸ் இந்த மாதிரி வந்துட்டு பாத்திரம் வளர்க்குற சோப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல, டே செல்ஃப் மேலதாண்டா இருக்கு போனை வைடா அப்படின்னு சொல்ல உடனே போனை கட் பண்ணிடுறாங்க. சாரி சாரி அப்படின்னு அந்த மேனேஜர் கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, மறுபடியும் கால் பண்ணி ஐயோ என் கை கட் ஆயிடுச்சு சீக்கிரமா வாங்க எனக்கு பிளட் எல்லாம் செம பிளீட் ஆகுதுன்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த மேனேஜரும் சரி ஓகே நீ என்னோட உடம்ப பாத்துக்கோ நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட, ஹீரோயின் மேல வந்து என்னாச்சு உங்க கைய காமிய பாப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ லைட்டா ஏதோ கட் பண்ணிட்டு வேணும்னே பாருங்க எவ்வளவு ரத்தம் வருதுன்னு சொல்ல, டே ஒரு சொட்டு ரத்தம் தாண்டா வருது வாயில வச்சு அதை சப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த கேக்டஸ்ல ஒரு பிளவர் ஓடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காமிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க, ஹீரோயினோட மனசுலதான் ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அந்த கேக்டஸ்ல வர பிளவர் வந்துட்டு லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டே இருக்க, அந்த கேக்டஸ்ல இருக்க அந்த பிளவரை வந்துட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே ஆபீஸ்ல வந்து பாத்துக்கிட்டே என்னோட மனசுல ஒருவேளை ஃபீலிங்ஸ் வந்துருச்சோ ஆனா அந்த ஃபீலிங்ஸ் யாருக்காக அந்த மேனேஜருக்காகவா இல்ல ஹீரோக்காகவா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யார லவ் பண்றாங்கன்றதே தெரியாம வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆகி கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க யார லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பாவம் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்னதான் ஆயிரம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாலும் நம்ம ஹீரோடைய மனசுலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயினோட செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி நானும் யுவானும் வந்துட்டு கமிட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இப்ப அதே வந்துட்டு ஹீரோயின் கிட்டயும் சொல்றாங்க, நைட்டு வந்துட்டு கேர்ள்ஸ் பார்ட்டி மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நானும் யுவானும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோயின் கிட்டயும் அப்புறம் அந்த மாடல் பொண்ணு கிட்டயும் சொல்றாங்க. ரெண்டு பேருமே செம ஹாப்பி ஆகுறாங்க. இப்ப அந்த மாடல் பொண்ணு பாத்துடி பசங்க எல்லாம் ரொம்ப வந்துட்டு இந்த காலத்துல உஷாரு அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனா வந்துட்டு லவ் பண்றதுக்கு பக்கா பீஸ் அவன் அவன் எவ்வளவு கேர் பண்ணி பாத்துப்பான் தெரியுமா, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவனால தாங்கவே முடியாது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவான், வீட்டுல சமையல்லாம் கூட அவன் தான் பண்ணுவான், எனக்கு எல்லாமே அவன் தான் சொல்லி கொடுப்பான், அவன் பக்கத்துல இருக்கிறப்ப என்னோட மனசுல பட்டாமூச்சியா பறக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சோ நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி சொல்ல, ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ
கூட இருக்கிறப்பெல்லாம் இதே மாதிரி தானே ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் என்னடா இது இவ சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கே, ஹீரோவும் நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம மனசுல பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. நமக்கு ஏதாவது ஒண்ணுனா ஹீரோ கொஞ்சம் கூட தாங்கிக்கவே மாட்டேன்றான், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறான். அவனை பாக்குறப்ப நமக்குமே ஒரு ஒரு சமயத்துல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ள வந்துகிட்டே போகுது. ஒருவேளை நம்ம ஹீரோதான் லவ் பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பத்தியே நினைச்சிட்டே இருக்க, ஆபீஸ்லயே நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே காசிப் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காசிப்பை கேட்ட நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃபிரண்ட் செம்மையா கடுப்பாயிரா, என்ன இவங்க இந்த மாதிரிலாம் காசிப் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் என்ன பண்ணா, மேடம்க்கு என்ன வயசாகுது ஹீரோக்கு என்ன வயசாகுது அதெல்லாம் ஒன்றும் அவங்க ரெண்டு பேர் பேராலாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பத்தியும், அதாவது நம்ம ஹீரோவை பத்தியும் ஹீரோடைய கேர்ள் ஃபிரண்டை பத்தியும் காசிப் பேசணுன்றதுக்காகவே போயிட்டு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேர் படத்துக்கு போலாமான்னு கேட்க, ஹீரோ எனக்கு வேலை இருக்குமா என் கையை விடுமான்னு சொல்ல, இந்த மாதிரி நீ கூட்டிட்டு போறியா இல்லை நான் ஆண்டி கிட்ட சொல்லவான்னு சொல்ல, ஹீரோ அட தொல்லையே வந்து தொலடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போவ. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க, ஏன்னா இப்பதான் இவங்களுக்கு ஹீரோ மேல வந்துட்டு ஸோ வந்துட்டு ஏதோ லவ் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு யோசிச்சாங்க இல்லையா. இந்த பார்த்த டென்ஷன்லயே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, மழையிலே நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போவ. ஹீரோயினோட காலில் வர அடிபட்டுருச்சு, வீட்டுக்கு வந்தா வீட்டு சாமியும் எங்கேயோ தொலைச்சிட்டாங்க போல இருக்கு. வேற என்ன அதுக்கப்புறமா என்ன பண்ணும், நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு தானே போனோம், காலை நொண்டி நொண்டிக்கிட்டே ஹீரோடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோயின் போறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின்காக வந்துட்டு அவனுடைய ட்ரெஸ் கொடுத்துருப்பான், ஏன்னா அவனுடைய வீட்டுல எப்படி ஹீரோயினோட ட்ரெஸ் கிடைக்கும், சோ ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய ட்ரெஸ் போட்டுட்டு வர நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினையே வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அரைகுறையா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சோ இருக்கிற தனப்பா போட முடியும், ஹீரோடைய சட்டையே ஹீரோயின் போட்டிருக்காங்க, அதை பாக்குறதுக்கு அரைகுறையா இருக்கு. சோ இதுல நம்ம ஹீரோ வர ஹீரோயினோட கால அடிபட்ட அந்த காயத்தை பார்த்துட்டு மருந்து எடுத்து வந்து காமிங்க நானே உங்களுக்கு போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, சோ ஹீரோயின் இல்ல இல்ல வேணா வேணா நானே போட்டுக்கிறேன் குடுன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ இல்ல நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே பாத்துட்டு இருக்க. நினைச்சு பாருங்களேன், வெளியே சோன்னு மழை, உள்ளுக்குள்ள ரெண்டு லவ்வர்ஸ், மனசுக்குள்ள காதலோட எப்படி இருக்கும் இந்த ஒரு சிச்சுவேஷன். அக்கம் பக்கம் யாரும் இல்ல, பூலோகம் மீண்டும் அந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும், என் ஆசையெல்லாம் உன்னிருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அழைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். அந்த மாதிரிதான் அப்படி மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட மனசுல. இந்த ரொமான்டிக் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நாளைக்கு வீடியோவை செக் பண்ணி பாருங்க. பாய்.